வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆளுங்கட்சி தலைவர்களுக்கு இடையிலான தீர்க்கமான கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தெரிவிப்பு. கிளிநொச்சி பாச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் வீடமைப்புக்கான நிதி முழுமையாக வழங்கப்படாமையால் பயனாளிகள் பெறும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றதாக தகவல். இந்தோ பசிபிக் அமெரிக்க பாதுகாப்பு வேலை திட்டத்தில் அமெரிக்க அரசாங்கம் இலங்கையையும் ரகசியமான முறையில் உள்ளடக்கியுள்ளதாக தகவல். அரசுக்குள் இருக்கின்ற வேற்றுமைகளை ஜனாதிபதியும் பிரதமரும் உடன் களைய வேண்டும் என தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஆளுங்கட்சி தலைவர்களுக்கு இடையிலான தீர்க்கமான கலந்துரையாடல் எதிர்வரும் 4ஆம் தேதி இடம்பெற உள்ளதாக அலனி மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான அழைப்பினை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கூட்டணிக்குள் இருக்கின்ற கட்சி தலைவர்களுக்கு விடுத்துள்ளார். அதற்கமைய இந்த சந்திப்பானது 4ஆம் தேதி காலை 6:30 அளவில் ஆரம்பமாக உள்ளது. பிரதமர் தலைமையில் கடந்த 19ஆம் தேதி கட்சி தலைவர்கள் சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்ற போதிலும் கட்சி தலைவர்கள் அல்லாதவர்களும் பங்கேற்றிருந்ததால் சில அமைச்சர்கள் பகிஷ்கரித்திருந்தனர். புறம்பான கட்சி தலைவர்களுக்கு சந்திப்பை ஏற்பாடு செய்யும்படியும் பிரதமரிடம் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். அதற்கமைய மாகாண சபை தேர்தல், கொழும்பு போர்ட் சிட்டி விவகாரம் உட்பட ஆளுங்கட்சிகள் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள் பற்றி எதிர்வரும் 4ஆம் தேதி நடைபெறும் கட்சி தலைவர்கள் சந்திப்பில் பேசப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. பிரித்தாளம் தந்திரத்தினை பயன்படுத்தி தமிழ் முஸ்லிம்களிடையே மோதலை ஏற்படுத்துவதற்கு கல்முனை தமிழ் பிரதேச செயலக விடயத்தை கையாள முனைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்கள் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தினை தரம் உயர்த்த கோரிக்கை விட்டுக் கொண்டிருக்கும் போது தரம் குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையானது கண்டிக்கத்தக்கது. பொதுஜன பெரமுன அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் தமிழ் பேசும் மக்களை நோக்கி பல்வேறு விதமான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 90ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர் KW தேவநாயகம் அவர்களினால் கையாளப்பட்டிருந்தது. 93ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 28 பிரதேச செயலகம் அமைப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் வெளிவந்திருந்தது. உப பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்ட போதும் அதனை முழுமையான பிரதேச செயலகமாக அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான பிரயத்தனங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் கடந்த ஆட்சி காலத்தில் இழுத்தடிப்புகளோடு நடைபெற்றிருந்த காலத்தில் இடையில் ஆட்சி கலைந்தது. தற்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசியதன் பின்னர் அந்த பிரதேச செயலகத்துக்கு இருந்த அதிகாரத்தினையும் குறைத்து அதன் தரத்தினை குறைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயமாகும். தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் சாதாரணமாக நிர்வாக அலகுக்குரிய அதிகாரத்தினை முழுமையாக வழங்காமல் முஸ்லீம் அரசியல்வாதிகளையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் மோத விடுவதற்கான பிரித்தாளம் தந்திரத்தினை அரசு முன்னெடுத்து வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் வழங்கப்பட்ட 686 வீடுகளுக்கான நிதி முழுமையாக வழங்கப்படாமையால் பயனாளிகள் பெறும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 18 கிராம அலுவலர் பிரிவுகளில் மீள் குடியேறியுள்ள குடும்பங்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இங்கு 686 குடும்பங்களுக்கு தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் கொத்தனி வீட்டு திட்டத்தின் கீழ் 283 வீடுகள் வழங்கப்பட்டன. அத்துடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 403 குடும்பங்களுக்கும் நிவாரணமாக வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான முதற்கட்ட கொடுப்பனவுகள் மாத்திரமே வழங்கப்பட்ட நிலையில் அனைத்து வீடுகளின் கட்டுமான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இருந்தபோதும் அவற்றை நிறைவேற்றுவதற்கான நிதி வழங்கப்படாத நிலையில் இந்த வீட்டுத் திட்டங்கள் அனைத்தும் இடைநடுவில் கைவிடப்பட்டது. இதனால் இந்த வீட்டுத் திட்ட பயனாளிகள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றதாக தெரிய வருகின்றது. அண்மையில் பெய்த மழையினால் கூட இவ்வாறான திட்டங்களை பெற்றுக்கொண்ட ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையின் பிரதிகள் சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் அடிப்படைவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரன் ரியாஜ் பதியுதீன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தோடு தொடர்புடையவர்களுக்கு உதவியமை, அவர்களுடன் தொடர்புகளை பேணியமைக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு April 21ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீண்ட காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வந்துள்ளன. அந்த விசாரணை அறிக்கைகளின் 8 பிரதிகள் சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அதற்கு
சமய குறித்த அறிக்கையில் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ள அனைவரையும் கைது செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் அமெரிக்க பாதுகாப்பு வேலை திட்டத்தில் அமெரிக்க அரசாங்கம் இலங்கையையும் ரகசியமான முறையில் உள்ளடக்கியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் ரகசிய அறிக்கை ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆவணம் முன்னாள் ஜனாதிபதி டிரம்பின் ஆட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் சம்பந்தப்பட்டு இணக்கம் வெளியிட்டுள்ள இந்த வேலை திட்டத்திற்கு இலங்கையும் அனுமதி வழங்கவில்லை. இலங்கை இந்த வேலை திட்டத்தில் இணையாது நடுநிலையாக இருந்து செயற்படுவதாக அறிவித்திருந்தது. ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த பாதுகாப்பு வேலை திட்டம் தொடர்பான ஆவணம் ஜோ பைடன் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் அதிகாலையில் கைது செய்யப்பட்டமையானது மிகப்பெரும் கீழ்த்தரமான அரசியல் பழிவாங்கல் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளது. அந்த கட்சியின் பவுனியா நகரசபை உறுப்பினர்களான ஏஆர்எம் லரீப், எம் எஸ் அப்துல் ஃபாரி ஆகியோர் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, செங்கிழ சமூகத்தின் மத்தியில் எழுந்துள்ள எதிர்ப்பலைகளையும் மறைத்து மக்களை திசை திருப்ப மேற்கொள்ளப்பட்ட நாடகங்களில் ஒன்றுதான் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரனின் கைது. ஈஸ்டர் சம்பவத்திற்கும் ரிஷாட் பதியுதீனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என கடந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் விசாரித்து அறிக்கையும் வெளியாகியிருந்தது. இப்போது திடீரென அந்த சம்பவத்திற்கும் ரிஷாத்துக்கும் தொடர்பு என கூறுவது மிக கீழ்த்தரமான அரசியல் பழிவாங்கல் என்பது மட்டுமின்றி முஸ்லீம் சமூகத்தை வேரோடு இந்த நாட்டிலிருந்து துடைத்தறியும் ஏற்பாடாகவே பார்க்க வேண்டியுள்ளது. எனவே ரம்லானுடைய நேரத்திலே அவர் சஹரிடம் நோன்பினை நோன்பு கூட அனுமதிக்காமல் கைது செய்துள்ளனர். நிச்சயமாக இந்த செயல் இந்த நாட்டு முஸ்லீம் சமூகத்தின் ஒட்டுமொத்த பிரார்த்தனைகளாலும் அநியாயக்காரர்களின் அக்கிரமங்கள் விரைவில் முடிவுக்கு வர வழிவகுக்கும். சிறுபான்மை சமூகத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற சிறுபான்மை தலைமைகளின் குரல்களை நசுக்கி இன்னமும் இந்த சமூகத்தை அடிமையாக நினைக்க பார்க்கிறீர்களா என எண்ண தோன்றுகிறது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்குள் இருக்கின்ற வேற்றுமைகளை ஜனாதிபதியும் பிரதமரும் உடன் களைய வேண்டும் என ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இல்லையில் அரசை எவராலும் காப்பாற்ற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில், மே தின நிகழ்வுகளை அரசு தடுத்து நிறுத்தியமை ஜனநாயக விரோதமாகும். இலங்கையில் நோய் தொற்றை காரணம் காட்டி மே தினம் அன்று எந்த நிகழ்வுகளையும் நடத்த வேண்டாம் என்று ராணுவ தளபதி ஊடாக ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியும் பிரதமரும் ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும், இது மக்கள் ஆணையுடன் அமைக்கப்பட்ட அரசு. எனவே மக்களின் உரிமைகளை வெளிக்காட்டும் நிகழ்வுகளை அடியோடு நிறுத்துவது ஜனநாயக விரோதம். சுகாதார விதிகளை கடைபிடித்துக் கொண்டு நிகழ்வுகளை பெரும் எடுப்பில் அல்லாமல் ஒரு கட்டமைப்புக்குள் நடத்தலாம் என்று அரசு அறிவித்திருக்கலாம். ஆனால் அரசுக்குள் இருக்கும் முக்கிய இரு தலைவர்களையும் இயக்குகின்ற ஒரு முக்கிய புள்ளிதான் இந்த நிகழ்வுகளை நிறுத்துவதற்கு மூல காரணமாக அமைந்துள்ளார். அரசுக்குள் இன்று எழுந்துள்ள முரண்பாடுகளுக்கு அந்த முக்கிய புள்ளிதான் காரணம். பங்காளி கட்சி தலைவர்களின் கூட்டத்தை நாம் புறக்கணித்ததில் நியாயம் உண்டு. இந்த நிலையில் மே தின நிகழ்வுகளை நாம் எவ்வாறு நடத்துவது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த நிகழ்வுகளை அனைத்தையும் நடத்துவதற்கு அரசு தடை விதித்துள்ளது. அரசுக்குள் இருக்கின்ற வேற்றுமைகளை ஜனாதிபதியும் பிரதமரும் உடன் களைய வேண்டும், இல்லையில் அரசை எவராலும் காப்பாற்ற முடியாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த நாட்டில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அரசியல் பழிவாங்கலுக்கு சிறந்த உதாரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நமது அரசின் தலைவர்கள் நமது உதட்டளவில் பேசும் பௌத்த தர்மம் தேசாபிமானம் என்பன தம் உள்ளத்திலிருந்து வெளிவராததன் காரணமாகவே இந்த நாட்டின் உயரிய சபையில் இன்று அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விவாதம் நடைபெறுகின்றது. ஆட்சி மாறும்போது கடந்த ஆட்சியில் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் பந்தாடப்படுவார்கள். பிரதம நீதியரசர் ஸ்ரீலானி பண்டாரநாயகவின் பதவி நீக்கப்பட்டமைக்கு அரசமைப்புக்கு முரணானது அல்ல என்று வாதிடும் நீதியமைச்சர் அலிசப்ரி, பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸை நீக்கியமை அரசமைப்புக்கு முரண் என கூறுவது இதற்கு சிறந்த உதாரணமாகும். தமது இனத்துக்குள்ளே தமது மதத்துக்குள்ளே மாறி மாறி ஆட்சி அமைக்கும் அரசியல் தலைவர்களினால் அரசியல் பழிவாங்கல்கள் ஏற்படுகின்றன என்றால், அதிகார பகிர்வுக்காகவும் புறக்கணிப்புக்கு எதிராகவும் சமத்துவத்துக்காகவும் போராடும் எமது மக்கள் எத்தனை விதத்தில் பழிவாங்கப்பட்டிருப்பார்கள்? இத்தகைய பழிவாங்கல்களுக்கு நியாயம் கேட்க முடியாத நாதியற்ற சமூகமாக எமது மக்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பார்கள்? இனத்துக்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை வழங்காதீர்கள். எமது நாடு முன்னைய சிறப்பை அடைய வேண்டுமானால் ஆட்சியாளர்கள் கடந்த கால வரலாறிலிருந்து பாடம் கற்க வேண்டும். வரலாற்றிலிருந்து பாடம் கற்காத எவரும் மக்கள் போற்றும் அரசு தலைவராக மிளிர முடியாது. இதனை உணர்ந்து உங்கள் தீர்மானங்களை எடுங்கள். இந்த நாட்டில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அரசியல் பழிவாங்கலுக்கு சிறந்த உதாரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
காலத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அதிகாரிகோட கிராம உத்தியோகத்தர் பிரிவு மறு அறிவித்தல் வரும் வரை முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த பிரதேசம் இன்று மாலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணி முதல் மறு அறிவித்தல் வரை குறித்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை கும்புக்கேட்டே போலீஸ் பிரிவின் நீராவிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் வெள்ளவ போலீஸ் பிரிவின் நிகதாலு பொத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு நேற்று காலை 7 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர்களின் கூட்ட நேரசூசி தயாரிப்பதால் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கு அவர் அவசர கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் 3 நிர்வாக மாவட்டங்களுக்குமான இணைத்தலைவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் வவுனியா மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு தினங்களிலும் நேரங்களிலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை அட்டவணைப்படுத்தி கூட்ட நேர சூசி தயாரிப்பதனால் பல்வேறு சிரமங்களை ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்நோக்குகின்றனர். அவசியமாகவும் தேவைகள் உணர்ந்தும் கலந்து கொள்ள வேண்டிய கூட்டங்களில் நம்மால் பங்கேற்க முடியாமையால் நாம் புறக்கணிக்கப்படுவதாக உணர்கின்றோம். பொதுமக்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் எம்மீது கூட்டங்களை தவிர்ப்பதற்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இது எமக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தும் செயற்பாடாக கருதுகின்றோம். அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அதிகார போட்டியாலோ அல்லது முறையான ஒழுங்குபடுத்தலின்மை காரணமாகவோ இந்த தவறுகள் இடம்பெறுகின்றன. எனவே உடனடி கவனமெடுத்து தவறுகள் தொடராதிருக்கவும் குழு கூட்டங்களின் நோக்கங்கள் பயனடையும் விதத்திலும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீனையும் அவரது சகோதரரையும் அதிகாலை 3 மணிக்கு வீடு புகுந்து கைது செய்தமையால் ராஜபக்ஷ அரசின் கொடூர ராணுவ முகம் வெளிப்படுகின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ரிசார்ட் பதியுதீன் அதிகாலையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக வாழும் சட்டவிரோத குழுவில் உள்ள ஒரு நபரை இழுத்துச் செல்வதை போன்று கைது செய்ததன் பின்னுள்ள ஆவேசம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். We'll be right back.